எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் ஃபுட்பால் டாக்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம கிழன் எஃப்சி தான் இந்த சீசன் ஐஎஸ்எல்ல பெஸ்ட் அட்டாக்கிங் டீம் அப்படின்றத சப்போர்ட் பண்ணுற மாதிரி ரீசெண்டாக நான் ட்விட்டரில் ஒரு ஸ்டாட் பார்த்தேன். ஸோ அந்த ஸ்டாட் கொஞ்சம் ஷாக்கிங்காகவும் இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்டாட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அண்ட் ஆல்சோ யுவென்டஸுக்கும் சாம்பட்டோரியாவுக்கும் நேற்று நடந்த மேட்சில் வந்து யுவென்டஸ் 2-0 அப்படின்ற கோல் கணக்கில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்சோட ரிவ்யூ பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அண்ட் ஆல்சோ ஐஎஸ்எல் ட்ரோல்ஸ் தமிழ் இவங்களும் வந்து நம்ம சென்னை எஃப்சி பற்றி ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க அவங்க சேனலில். ஸோ அவங்க சேனலுக்கு போய் பாருங்கள். அவங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அவங்க சேனலோட லிங்க்கை வந்து கீழே கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலோட வீடியோஸை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து யுவென்டஸுக்கும் சாம்பட்டோரியாவுக்கும் நடந்த மேட்ச் பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த மேட்ச்சில் யுவென்டஸ் வந்து 2-0 அப்படின்ற கோல் கணக்கில் வின் பண்ணியிருக்காங்க. யுவென்டஸ் சார்பாக கேஎஸ்ஆ அண்ட் ஆரன் ராம்சி ரெண்டு பேரும் கோல் அடிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த மேட்ச்சில் வந்து யுவென்டஸ் வந்து டோட்டலாகவே மேட்சை கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எஸ்பெஷலி ஃபஸ்ட் ஹாஃபில் யுவென்டஸ் வந்து ஒரு பிளிஸ்டரிங் பேஸோட விளாண்டாங்க. ரொம்ப வேகமாக விளாண்டாங்க ஃபஸ்ட் ஹாஃபில். ஸோ அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் விளாண்ட அதே வேகத்தோடு சிரியா ஃபுல்லாக விளாண்டாங்களா இந்த சீசன் ரிமைனிங் மேட்சஸ்லையும் கண்டிப்பாக யுவென்டஸ் வந்து இந்த சீசன் சிரியா வின் பண்ணிடுவாங்க. பட் செகண்ட் ஹாஃபில் வந்து யுவென்டஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஆகிட்டாங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் விளாண்டாங்க. யூஸ்வலாக வந்து யுவென்டஸ் வந்து ரொம்ப பேக் பாசஸ் பண்ணுறாங்க அப்படின்ற கிரிட்டிசிசம் வந்து அவங்க டீம் மேலே எப்போவுமே இருக்குது. ரொம்ப வந்து ஃப்ரண்ட்டுக்கு பாஸ் பண்ணுறதில்ல, ரொம்ப அக்ரஸிவான பாசஸ்லாம் பண்ணுறதில்ல அப்படின்ற கிரிட்டிசிசம் வந்து யுவென்டஸ் மேலே இருக்குது. அண்ட் இந்த மேட்ச் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து யுவென்டஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக விளையாடிருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் வந்து அகைன் நிறைய சைட் பாசஸ் அண்ட் பேக் பாசஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை மட்டும் அவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட் ஹாஃபில் இந்த மேட்ச்சில் எப்படி விளாண்டாங்களோ அந்த மாதிரி ரெஸ்ட் ஆஃப் த சீசனும் விளாண்டாங்கன்னா கண்டிப்பாக யுவென்டஸ் சிரியா வின் பண்ணிடுவாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த மேட்ச்சில் யுவென்டஸ் சார்பாக கேஎஸ்ஆர் ரொம்ப நல்லா விளாண்டாரு. அண்ட் ஆல்சோ ஆர்த்தூர் இந்த மேட்ச்சில் ரொம்ப நல்லா விளாண்டாரு. அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச்சில் வந்து யுவென்டஸ் அடித்த ரெண்டு கோல்லையுமே வந்து ரொனால்டோவோட பங்கு இருந்துச்சு. எஸ்பெஷலி வந்து செகண்ட் கோலுக்கு வந்து ரொனால்டோ வந்து குவாட்ராடோவுக்கு ஒரு அருமையான பாஸ் கொடுத்தாரு. ஸோ ரொனால்டோ இந்த மேட்ச்சில் கோல் அடிக்கலைனாலும் அவரோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ யுவென்டஸ்க்கு வந்து இது ஒரு நல்ல வின். ஸோ கண்டிப்பாக அவங்க இந்த மொமெண்டத்தை அப்படியே கீப் அப் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சீசன் சிரியா வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து யுவென்டஸ்க்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த சீசன் இட்டாலியன் சிரியாவை யார் வின் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சென்னை எஃப்சியோட நியூஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம சென்னை எஃப்சி வந்து எல்லாருக்குமே தெரியும் ஃபினிஷிங்கில் தான் இந்த சீசன் ரொம்ப ட்ரபிள் இருக்குது நம்ம சென்னை எஃப்சிக்கு. பட் இருந்தாலும் வந்து நம்ம சென்னை எஃப்சியோட ரீசெண்டாக ஒரு ஸ்டாட் பார்த்தேன்னா, அதாவது ட்விட்டரில் வந்து எஸ் முகர்ஜி அப்படின்னு ஒரு ஃபுட்பால் அனலிஸ்ட், ஸோ அவர் வந்து ஒரு ஸ்டாட் போட்டிருந்தாரு. அந்த ஸ்டாட் எதை பற்றி அப்படின்னா, அதாவது வந்து 90 மினிட்ஸில் வந்து பாக்ஸ்க்குள்ளே, அதாவது வந்து ஆப்போசிட் டீமோட பாக்ஸ்க்குள்ளே வந்து எந்த டீம் வந்து அதிகமாக வந்து டச் பண்ணியிருக்காங்க அண்ட் எந்த டீம் வந்து அதிகமாக ஷார்ட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்ற பற்றின ஒரு ஸ்டாட். ஸோ அந்த ஸ்டாட்டில் வந்து டாப்பில் இருக்கிறது எந்த டீம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சென்னை எஃப்சி தான். ஸோ நம்ம சென்னை எஃப்சி வந்து பெர் 90 மினிட்ஸுக்கு வந்து மோர் தென் 16 டச்சஸ் எடுக்கிறாங்க ஆப்போசிட் டீமோட பாக்ஸ்க்குள்ளே. அண்ட் ஆல்சோ வந்து பெர் 90 மினிட்ஸுக்கு வந்து மோர் தென் 7 ஷாட்ஸ் அடிக்கிறாங்க ஆப்போசிட் பாக்ஸில். ஸோ இதுதான் வந்து ஹையஸ்ட் ஆக்சுவலாக. ஸோ நம்ம எவ்வளோ தடவை வந்து பாலை வந்து ஆப்போசிட் டீமோட பாக்ஸ்க்குள்ளே கொண்டு போயிருக்கோம் அப்படின்றத வந்து இந்த ஸ்டாட்டை பார்த்தாலே ரொம்ப கிளியராக தெரியுது. கண்டிப்பாக இது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம சென்னை எஃப்சி வந்து நிறையா சான்சஸ் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னும். பட் இருந்தாலும் வந்து இப்போ கொஞ்சம் மேட்சஸில் 2-3 மேட்சஸில் நமக்கு கொஞ்சம் சான்சஸ் குறைஞ்சிருக்கு. ஸோ அப்படி இருந்தும் இந்த ஸ்டாட்டில் வந்து நம்ம தான் ஃபஸ்ட்டில் இருக்கோம் அப்படின்னா எந்த அளவுக்கு மொதல் மேட்சஸில் நம்ம சான்சஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். அவ்வளோ சான்சஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், அவ்வளோ பால்ஸை வந்து ஆப்போசிட் டீமோட பாக்ஸ் கூட கொண்டு போயிருக்கோம். ஃபினிஷிங் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் நமக்கு லேக் ஆகிருக்கு. ஸோ அது மட்டும் நமக்கு லேக் ஆகலை அப்படின்னா இந்த சீசன் ஐஎஸ்எல்ல ஹையஸ்ட் கோல் ஸ்கோரிங் டீமாகவே நம்ம தான் இருந்திருப்போம். யாருமே நம்ம கிட்ட கூட இருந்திருக்க மாட்டாங்க, அவ்வளோ கோல்ஸ் நம்ம அடிச்சிருப்போம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு வந்து ஃபினிஷிங் சரியில்லை. ஸோ அதனால் வந்து நம்மளால் நிறைய கோல்ஸ் அடிக்க முடியல. பட் இருந்தாலும் வந்து நம்ம யாரும் ஒரி பண்ண வேண்டாம். ஸோ இப்போ லான்சரோட்டே வந்து டீமுக்குள்ளே வரப்போகிறாரு. ஸோ இன்னும் நிறைய சான்சஸ் வந்து நம்ம டீம் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இனிமேல் வரப்போகிற சான்சஸ், ஸோ இனிமேல் நம்ம சென்னை எஃப்சி கிடைக்க போகிற சான்சஸ் எல்லாத்தையும் வந்து நல்லா யூஸ் பண்ணி அந்த சான்சஸ் எல்லாத்தையும் கோலாக கன்வெர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண இந்த ஸ்டாட் பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.